அன்பு நயம்பட உரை நேயர்களுக்கு ஜெகனின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்ன்றது வேறு ஏதோ ஒரு டாபிக் எடுத்து அது ரிசர்ச் பண்ணி சொல்கிற போகிறதில்ல. நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண என்னுடைய ஓன் சிம்டம்ஸ் அபவுட் த கோவிட் வேக்சின், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். ஓ வாங்க டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி, இன்னமும் நான் பார்த்த வரைக்கும், நான் வந்து சில பேர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண வரைக்கும், தடுப்பூசிக்கான புரிதல் வந்து நிறைய பேர்கிட்ட இன்னமும் இல்லை அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதுவும் படித்த சில பேரே வந்து சில கமெண்ட்லாம் சொல்லும்போது, என்ன என்ன பெரிய லேக் இருக்குது இதில், தடுப்பூசி வந்து ஏன் போட்டுக்க மாட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு ரிசர்ச் எடுக்கணும்னு எனக்கு தோணுது. பட் ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இறங்கி ரிசர்ச்லாம் பண்ண முடியாது. பட் சில பேர், ஒரு 10-20 பேர்கிட்ட நம்ம பேசுனதில், அவங்க சொல்கிறதுலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் வந்து கூட நான் செத்துடுறேன், ஆனால் அந்த ஊசி போட்டு நான் சாக மாட்டேன் அப்படின்றது தான். சரி, நான் கேட்குற கேள்வி என்னென்னா, எத்தனை பேர் தடுப்பூசி போட்டு நீங்கள் செத்து பார்த்துருக்கீங்க அப்படின்னு அவங்கள கேட்டால், இல்லை இல்லை எல்லோரும் சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ நல்ல விஷயத்தை விட கெட்ட விஷயங்கள் ரொம்ப அதிகமாக சீக்கிரமாக பரவுது அப்படின்றது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்றைக்கான என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி, நான் கோவிட் வேக்சின் போட்டதுக்கப்புறம் நான் என்ன சைடு எஃபெக்ட்ஸ்லாம் ஃபேஸ் பண்ண, மைல்ட் சைடு எஃபெக்ட்ஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு தடுப்பூசி போட்டால் என்னென்னலாம் நம்ம உடம்புல நிகழும் அப்படின்றது, அதை நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ த ஃபஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, நான் என்ன ஊசி போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்டது கோவிஷீல்டு தான் போட்டேன். கோவேக்சின் என்னுடைய நண்பர்கள், நாங்கள் ஒரு 5-6 பேர் சேர்ந்து மொத்தமாக போட்டுக்கிட்டோம். 6 பேரில் வந்து ஒரு 2 பேர் கோவேக்சின் போட்டாங்க. எனக்கு தெரிந்தவர் நிறைய பேர் கோவேக்சினும் போட்டிருக்காங்க. என்னுடைய அம்மாவே கோவேக்சின் தான் போட்டுக்கிட்டாங்க, நான் கோவிஷீல்டு போட்டுக்கிட்டேன். ஸோ கோவிஷீல்டு எப்போ போட்டேன் அப்படின்னா, ஒரு 4 டேஸ் இருக்கும், 4 டேஸ்க்கு முன்னாடி நான் போட்டேன். என் கூட போட்ட 5 பேருமே கோவிஷீல்டு தான் போட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் என்ன சிம்டம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். முதல்ல வந்து நாங்கள் போட்ட 5 பேரில் 4 பேர் வந்து, 4 பேருக்குமே வித்தியாசமான சைடு எஃபெக்ட்ஸ் வந்தது. ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி, இந்த கோவிஷீல்டு வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியும் சொன்ன மாதிரி, அவங்களுக்கு லைட்டாக ஒருத்தருக்கு வந்து ஊசி போட்ட இடத்துல ஒரு நாள் பெயின் இருந்துச்சு, ஊசி போட்ட இடத்துல, அவ்வளோதான். மற்றபடி அவருக்கு எந்த இதுவும் வரல. இன்னொருத்தருக்கு நைட்டு தூக்கம் மட்டும் வரல, அன்றைக்கி நைட்டு மட்டும், அதுக்கு அடுத்த நாள் அவர் நார்மலாகிட்டார். இன்னொருத்தருக்கு ஒன்லி பாடி பெயின் மட்டும் இருந்திருக்கு, அது ஒரு நாள் இருந்தது, அவருக்கும் போயிடுச்சு. ஸோ இதில் அதிகமாக சிம்டம்ஸை ஃபீல் பண்ணது நான் தான் நினைக்கிறேன், ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் நானாக நினச்சிக்கிட்டேனா அப்படின்றதும் எனக்கு தெரியல. ஆனால் வந்து என்னெல்லாம் சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணாங்களோ, அது எல்லா சிம்டம்ஸுமே எனக்கு வந்தது. 2 டேஸ் அவங்க சொன்ன மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அது இருந்த இடமே இப்போ தெரியல. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நாள் நான் ஊசி போட்டப்போ காலையில் ஒரு 11 to 12 அந்த ரேஞ்சில் போட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த டைமில் எந்த ஒரு பெயினுமே இல்லை, எந்த ஒரு சிம்டமுமே தெரியல. கிட்டத்தட்ட ஒரு நைட்டு வரைக்கும் எதுவுமே தெரியல. நைட்டு தூங்கும்போது ஐ ஃபெல்ட் ஸ்லைட்லி ஹெட்டேக், அதாவது தலைவலி லைட்டாக வந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சில்னஸ் அப்படின்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மார்னிங் கொஞ்சம் டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் கம்மியாகிடுச்சு, அப்புறம் பாடி பெயின் வர ஆரம்பிச்சது. ஒரு 1/2 டே அதுவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஈவினிங்கை ஏஞ்சி ஒரு நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி நடந்துட்டு, பொறுமையாக நடந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு நிறைய தண்ணி குடித்தேன். நிறைய தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துருக்கும்போது நைட்டு, அதாவது செகண்ட் டே நைட், திடீர்னு வேர்த்து ஊற்றுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த சிம்டமுமே இல்லை, எல்லாமே அகெயின் திருப்பி நார்மலாகிடுச்சு. ஸோ நவ் ஐ எம் கம்ப்ளீட்லி ஆல் ரைட், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. என் கூட போட்டுக்கிட்ட யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. என் கூட போட்டுக்கிட்ட 2 பேர் கோவேக்சின் போட்டாங்க, அவங்களுக்கும் எந்த சிம்டமும், அதாவது பேட் சிம்டம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஈவன் எங்கள் அம்மாவுக்கும் நான் போட்டிருக்கேன். எங்கள் அம்மாவுக்கும் ஃபஸ்ட் நாள் நான் போட்டப்போ, ஃபஸ்ட்டு ஒரே ஒரு நாள் மட்டும் உடம்பு வலி இருந்தது, அதுக்கடுத்த நாள் ஷீஸ் ஃபைன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த சிம்டம்ஸ் ஆஃப் கோவிட் வேக்சின். தடுப்பூசி சிம்டம்ஸ் பற்றி பேசிட்டேன். தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன், அதையும் கேட்டுக்கோங்க. தடுப்பூசி ஃபஸ்ட்டு இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை இப்படி தேய்க்கக்கூடாது. நார்மல் இன்ஜெக்ஷன் மாதிரி அதை தேய்ச்சி விடலாம் கூடாது, அது அதுவாக தான் கரையணும். தயவு செஞ்சு போட்டதுக்கப்புறம் தேய்க்காதீங்க. அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் பண்ண வேண்டாம்,
ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் அந்த தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் அதுக்கு சில டைம் ஃப்ரேம் இருக்குது. தயவு செஞ்சு அதை நீங்கள் நர்ஸ்கிட்ட கேளுங்கள். சப்போஸ் நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணுறவராக இருந்தால் ஸோ எவ்வளோ நாளைக்கு நான் ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதையும் தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. அதே மாதிரி தடுப்பூசி போட்டுட்டோம் நமக்கு அவ்வளோதான் இனிமேல்ட்டு எல்லாமே நமக்கு கோவிட் வராது அப்படின்னு நினைக்க வேண்டாம். மாஸ்க்கு கம்பல்சரியாக போடுங்க. அந்த தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் ஒரு 14 டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த ஹேர்ட் இம்யூனிட்டியே வந்து இன்க்ரீஸ் ஆகும். 2 டோஸ் போட்டு அதுக்கடுத்து 14 நாளுக்கு அப்புறம் தான் அந்த ஹேர்ட் இம்யூனிட்டி ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மாஸ்க் போடலாமா போட வேண்டாமா அப்படின்றது கவர்மெண்ட்டு என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். அமெரிக்காவில் வந்து 2 டோஸ் போட்டு 14 நாள் ஆச்சுன்னா போட வேண்டான்றது அமெரிக்காவோட ரூல்ஸ். பிகாஸ் அங்கே வந்து 70% ஆஃப் த பீப்புளுக்கு அவங்க போட்டு முடிச்சிட்டாங்க. அதனால் வந்து தைரியமாக அவர் சொன்னார். பட் இங்கே அந்த மாதிரி பண்ணலை. ஸோ தடுப்பூசியும் போட்டாலுமே மாஸ்க்கையும் இப்போ கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற அந்த கோவிட் தடுப்பு முறைகளை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தடுப்பூசி போட்டாலுமே என்ன ஆகும்னா பாடியோட ஹீட், அதாவது டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி முடிஞ்ச வரைக்கும் நிறைய நீங்கள் குடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சிம்டமுமே வரவே வராது. தண்ணி நிறைய குடிக்கணும், ஓகேங்களா, ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, ரொம்ப டஃப்பான ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 டேஸ்க்காவது நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. ஹெவியாக எக்ஸசைஸ் பண்ணுறது, ஹெவியாக ரன்னிங் ஓடுறது இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 14 டேஸ் வந்து திருப்பியும் அவசியம் ஏற்பட்டால் ஒழிய வெளியே போங்க, அதுக்கெல்லாம் வெளியே போக வேண்டாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த சிம்டம் தடுப்பூசினா சிம்டம்ஸ் வரதான் செய்யும். ஏன்னா ஈவன் குழந்தைங்களுக்கே நம்ம ஊசி போட்டதுக்கப்புறம் நம்ம ரெடியாக இருக்கணும். அப்போ குழந்தைக்கு ஜுரம் வந்துடும், தடுப்பூசி போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நாள் 3 நாள் ஜுரம் வந்துட்டு தான் போகும் சின்ன குழந்தைங்களுக்கே. அப்படின்னா பெரியவங்களுக்கும் அது கண்டிப்பாக நடக்கணும். நடக்கலைன்னா அது தடுப்பூசிக்கே அந்த மரியாதையே கிடையாது. ஸோ சிம்டமே இல்லாமல் தடுப்பூசி தயாரிக்கவே முடியாது. அது கண்டிப்பாக சிம்டம்ஸ் வரும், மைல்டு சிம்டமாக தான் இருக்குது. தயவு செஞ்சு போட்டுக்கோங்க. திருப்பவும் சொல்கிறேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தடுப்பூசியை செலுத்தி கொள்ளுங்கள். தடுப்பூசியை செலுத்துவோம், கொரோனாவை வெல்வோம். மீண்டும் இன்னும் ஒரு கொரோனா விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் ஜெகன்.